நாட்டில் பல கோயில்கள் இருந்தாலும் திருப்பதிக்கு அதிக முக்கியத்துவம் தர காரணம் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒன்றும் எதுவும் முக்கியம் கிடையாது. திருப்பதியில் வந்து பணம் விழுவதனால் உங்களுக்கு வந்து அது பெரிய முக்கியத்துவமாக நீங்கள் பார்க்குறீர்கள். பழனி கோயிலில் கூட வரக்கூடிய க்ரௌடு பார்த்துருக்கலாம், திருச்செந்தூரில் வரக்கூடிய க்ரௌடு பார்த்துருக்கலாம், அதே போல் சுப்பிரமணியாவில் வரக்கூடிய க்ரௌடு பார்த்துருக்கலாம், கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் வரக்கூடிய க்ரௌடு பார்த்துருக்கலாம். திருப்பதி என்பது வியாபாரத்திற்கும் பணத்திற்கும் உண்டான கோயில் என்று நம்ம மனம் செட் ஆகிவிட்டது. அதை தான் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம மனிதனுக்கு அருளை விட பணம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால்தான் திருப்பதிக்கு படையெடுப்பு அதிகம். அதனால்தான் போய் கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது திருப்பதியில் கொட்டக்கூடிய விஷயத்தில் 1000 பேர்களுக்கு உதவி செய்தால் அந்த பெருமாளே உங்களை தேடி வருவார் என்பது தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம், முனிவர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், 7 மலைகளுக்குண்டான அமைப்பில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அதில் பிருகு முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாராக அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமைகள் என்றென்றால் பலவிதமான ரிஷிகளும் முனிவர்களும் ஆழ்வார்களும் அவர்கள் வாங்கிய தவத்தின் பலனாக இந்த ஏழுமலையான் கோயில், அதாவது அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்திற்கு அதிபதியாக, குபேர சம்பத்துக்கு அதிபதியாக இருப்பதனால் இதில் வந்து மக்கள் இவ்வளோ பெரிய ஈடுபாடு. அதே போல் அதற்காக மற்ற க்ஷேத்திரங்களிலெல்லாம் பலமில்லை என்று யாரும் நினைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஸ்ரீரங்கத்திலும் அதே அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தினமும் 365 நாளும் கூட்டம் இருப்பதனால் உங்களுக்கு சில இடத்தில் இப்படி தோணலாம். ஆனால் சில கோயில்களில் 365 நாளில் வரக்கூடிய ஜனங்கள் எல்லாம் 10 நாள் 12 நாளில் எல்லாம் நீங்கள் சில கோயில்களுக்கு பார்க்கக்கூடிய கூட்டங்களும் வருவதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். மகாமகத்தில் பார்த்திருக்கின்றோம். கோடிக்கணக்கான மக்கள் அந்த மகாமக காலகட்டத்தில் குவியிறார்கள் என்றால் எல்லா க்ஷேத்திரத்திற்கும் அந்தந்த காலகட்டத்திற்கு அதனுடைய பலம் கண்டிப்பாக மக்களை வசியப்படுத்தக்கூடிய பலமாக தான் இருக்கிறது. அது திருப்பதி அதிகமாக வசியப்படுத்தக்கூடிய கோயில். அதனுடைய அமைப்பு ஆழ்வார்களாலும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் எப்பொழுதும் பாடப்பட்டதில்லாமல் அங்கு ரிஷிகள் முனிவர்கள் தவம் இருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த தவத்தின் பலன் அந்த மலை பிரசித்தும் புனிதமாகி இருக்கக்கூடிய காலகட்டம்.